வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் தகவல் வந்து கணிசாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் கிளர்க்கு உதவியாளருக்கான வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது டென்த்து டுவெல்த்து அல்லது வந்து டிகிரி டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து தான் வந்து கொடுத்துருக்காங்க தென் இதுக்கு வந்து சேலரி பொறுத்த வரைக்கும் எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் உள்ள ஆண் பின் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க் உதவியாளர் உட்பட இது இன்னும் என்னென்ன போஸ்டிங் இருக்கு யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிற பற்றி டீடெயிலாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை பண்ணிக்கோங்க இதுதான் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய நேம் கேப்டல் லெட்டரில் தான் வந்து எழுதணும் அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ஏஜ் உங்களுடைய இயர் அதே மாதிரி மேரிடா சிங்கிளா அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய நேஷனாலிட்டி என்ன உங்களுடைய கேஸ்ட் கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறது கரெக்டாக எழுதணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் அடுத்தது உங்களுடைய டென்த்து மார்க்ஷீட்டு அதே மாதிரி இயர் ஆஃப் பாஸிங் இன்ஸ்டிடியூட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து இவங்க கேட்டிருக்காங்க டென்த்து டுவெல்த்து அதே மாதிரி பார்த்திங்கனா கிராஜுவேட் முடிச்சுட்டீங்கன்னா கிராஜுவேட்டு எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அதில் மினிமம் குவாலிகேஷன் வந்து டின்ட் தான் வந்து கேட்டிருக்காங்க சோ இதுல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இது கூட பாத்தீங்கன்னா காப்பீஸ் ஆஃப் செல்ஃ மார்க் ஷீட்ஸ் மார்க்ஷீட்ஸ் டென்த்து ஸ்டாண்டர்ட் டூ ஹையர் அக்யூரட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கீங்க தென் எது படிச்சிருந்தாலும் அதனுடைய மார்க்ஷீட்டில் அட்டஸ்டட் அப்படின்னு அட்டஸ்டேட்னு எழுதி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஜெராக்ஸ் காபிஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எழுதிக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி ஆதார் கார்டு நம்பர் அதே மாதிரி பேங்க் டீடைல்ஸ் ஸோ அதெல்லாமே எழுதணும் இதெல்லாமே எழுதி அதே மாதிரி டிடி நம்பர் இதெல்லாமே எழுதி நீங்கள் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அதை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இவங்க கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் இது தான் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேக்கண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹிந்தி டிஜிடி அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் ஓகே அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு கன்சல்டேட்டடு பர் மந்த்துக்கான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஏஜ் லிமிடேஷன் தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் போஸ்டிங் லோவர் டிவிஷன் கிளர்க்கு ஸோ கிளர்க்குக்கான போஸ்டிங் தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது இதுக்கு நீங்கள் வந்து எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க தென் அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் டென்த்து முடிச்சிருந்தாலே போதுமானது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது எம்எஸ் வேர்டு எம்எஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த எம்எஸ் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து டைப் ரைட்டிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி வேர்ட்ஸ் ஆகுது பெர் மினிட்க்கு நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க தென் இதில் வந்து நீங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிக்கலாம் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபோர் சிக்ஸ் அது டூ நைன் சிக்ஸ் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணிக்கலாம் அல்லது மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க இந்த மெயில் ஐடிக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மெயில் பண்ணிக்கலாம் அதையும் வந்து கொடுத்துருக்காங்க மெயில் டிஓஎஸன் ஐகே அட் ஜிமெயில் டாட் காம் இந்த நீங்கள் மெயில் அறிக்கும் போயிட்டு நீங்கள் துணிக்கலாம் இதில் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் வந்து டச் பண்ணிங்க இந்த எல்லோ கலரில் இருக்கிறத வந்து நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும் இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது சானிக் ஸ்கூல் அமராவதி நகர் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இருக்குது ஸோ இதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ